தம்பிளே இன்னைக்கு என்ன செய்ய போறோம் பாத்தீங்கன்னா, அப்படியே எங்க வீட்டுக்கு போய் ஆத்தா வீட்டுக்கு போயிட்டு இருந்தேன். போற வழியில பாத்தீங்கன்னா வாக்கியா இருந்தது, அதுல பாத்தீங்கன்னா அள்ளிக்காய் நிறைய இருக்குங்க. அதை தான் இன்னைக்கு அள்ளிக்காயை பறிச்சு அதுல இன்னைக்கு வித்தியாசமா வந்து உப்புமா செஞ்சுதாங்க சாப்பிட போறோம். நிறைய பேருக்கு அள்ளிக்கானா என்னன்னே தெரியாது. இன்னைக்கு வந்து அள்ளிக்கானா எப்படி இருக்குன்னு காட்டுறேன், அது உள்ள இருக்கிற சோறு எப்படி இருக்குன்னு காட்டுறவாங்க. நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா அள்ளி செடி தான் தெரியாது. இதான் பாத்துங்க அள்ளி செடி, அதாவது இது வந்து பாக்குறதுக்கு வந்து தாமரை செடி மாதிரியே இருக்கும். இது அள்ளிப்பூவும் அதே மாதிரி தான் விரும்பி பெருசா. இது உள்ள இருக்கும் பாருங்க, அந்த பூ விரிஞ்சு அப்படியே முட்டாகும் போது பார்த்தீங்கன்னா உள்ள தோற்க இருக்குங்க காய். இதே மாதிரி தான் அந்த பூ மாரியே தான் இருக்கும், அது உள்ளே தான் பார்த்தீங்கன்னா காய் இருக்கும். இதை தான் இன்றைக்கி வந்து நம்ம வேட்டையாட வந்தோம். உள்ளே பார்த்தீங்கன்னா பச்சை அரிசி புழுங்கரிசின்னு இருக்கும், உள்ளே பார்த்தீங்கன்னா இதில் அள்ளி அரிசி இருக்கும் தோற்க இருங்க. இதில் தவிர்க்க பாருங்க, உள்ளே அந்த சின்ன சின்னதாக கருப்பு கருப்பாக குட்டி குட்டியாக இருக்கு பாருங்க. இதான் வந்து அந்த அரிசி, அள்ளி அரிசி. இதிலே பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமாக சொல்கிறாங்க, ஒன்று வந்து பச்சை அரிசி, இன்னொன்று வந்து புழுங்கரிசி. வெள்ளையாக இருக்கிறது மாதிரி இருக்குது பாருங்க, அது வந்து பச்சை அரிசி. இன்னும் கொஞ்சம் கருப்பாயிடுச்சுன்னா அது வந்து புழுங்கரிசியாமா. இதை தான் எடுத்து நம்ம இன்றைக்கி வந்து உப்புமா செய்ய போகிறோம். இப்போ பாருங்கள், இங்கே நிறையா இருக்குது. அந்த சைடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வெறும் அள்ளி செடி தான். அது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. இந்த இலைக்கு அடியில் எப்படி லைட்டாக நம்ம ஒதுக்கிட்டு பார்த்து தொர்க்குருங்க. இதை ஒதுக்கிட்டு பார்த்தாலே தெரியும் நமக்கு, அது அப்படியே நம்ம வந்து எடுத்துக்க வேண்டியதான். இங்கே இருங்க, இதேமாரி தான் இருக்கும். சிலது பெருசு பெருசாக இருக்கும், சின்ன சின்னதாக இருக்குது. பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்க. இது வந்து பச்சை கலரில் இருக்கு பாருங்க. இதுதான் அவங்க சொன்னது, இதான் வந்து அந்த பச்சை அரிசி, இது வந்து புழுங்கரிசின்னு நினைக்கிறப்ப இருக்கு பாருங்க. இதுமாரி பூவாக தான் இருக்கும். அந்த பூ பார்த்தீங்கன்னா வந்து உள்ளே பார்த்தாலே தெரியும், இந்த பூக்குள்ளே தான் நமக்கு வந்து அந்த இது இருக்கும், அந்த காய். அது உள்ளதான் அரிசி இருக்கும். இந்த இடத்துல கொஞ்சம் இருந்தது, அதை எல்லாத்தையும் பறிச்சாச்சு. இப்போ அந்த பாலத்துக்கு அந்தாண்ட பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது, அந்த சைடு போயிட்டு பறிப்போங்க. இங்கே பாருங்க, அள்ளிக்காயை ஒரு வழியாக பறிச்சு எடுத்துருந்தாச்சு பாருங்க. இவ்வளோக்கான பறிச்சிருக்கோம். இது உள்ளே இருக்கிற அரிசியை மட்டும் எடுத்து இதில் தான் நம்ம வந்து இன்றைக்கி வந்து உப்புமா செய்ய போகிறோம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இதில் ஏன்டா உப்புமா செய்யறேன்னு கேட்பீங்க. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய மருத்துவ குணம் இருக்குது, அதனால தான் இதில் வந்து நம்ம வந்து இந்த அள்ளி அரிசியை எடுத்து அதில் உப்புமா செய்ய போகிறோம். நண்பர்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த ரோஸ் கலர் இருக்குது பாருங்கள். இதான் வந்து புழுங்கல் அரிசி. இதே வந்து வெள்ளையும் கருப்பும் இருக்கும் பாருங்கள், அதுதான் வந்து பச்சை அரிசிம்பாங்க. பச்சை அரிசியே புழுங்கரிசி அது நமக்கு முக்கியம் இல்லை. அள்ளி காயை பறிச்சாச்சு, அது உள்ளே இருக்கிற அரிசியை எடுத்துகிட்டு அதில் தான் இன்னைக்கு நம்ம வந்து உப்புமா செஞ்சு சாப்பிட பா இருக்காருங்க. இந்த இதை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பச்சையாகவே சாப்பிட்லாம். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய சத்து இருக்குது. இது சாப்பிட்றதுக்கு எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, அரிசியை ஊற வச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும் அதேமாரி தாங்க இருக்குது. ஆனால் ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குது, கட்டிங் ரைஸ் ஊற வச்ச மாதிரி இருக்குதுங்க.
அள்ளி காயிலிருந்து அள்ளி அரிசியை தனியாக பிரித்து எடுத்தாச்சு, இப்போ உப்புமா செய்ய ஆரம்பிச்சிடலாம் வாங்க. சூடாயிடுச்சு, இப்போ 10 ரூபா போயிட்டு சூரியகாந்தி எண்ணெய் ஊற்றிப்போம். கடுகு போட்டு போ நண்பர்களே, கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. அடுத்து வந்து காஞ்ச மிளகா சேர்த்துக்கிறேன், அடுத்து கடல பருப்பு சேர்த்துக்கிறேன், அடுத்து வெங்காயம் தக்காளி இது கூட கொஞ்சோண்டு புதினா கொத்தமல்லி சேர்த்து போட்டுப்போம். வெங்காயம் தக்காளி லைட்டாக வதங்கினா போதும், ரொம்ப வதங்க தேவையில்லை. இதோட நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்க போகிறோம். அடுத்து தண்ணி ஊற்றிக்கலாம் நண்பர்களே. உப்புமாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுப்போம், வங்கக்கடல் உப்பு. அள்ளி அரிசியோடு நம்ம வந்து ரவா சேர்க்க போகிறோம். அதுக்கு நீ வந்து ரவாவிலே உப்புமா செஞ்சுட்டு போயிடலாமே, எதுக்குடா அள்ளி அரிசியை வேறு சேர்க்குற அப்படின்னு கேட்கலாம். அள்ளி அரிசியில் பார்த்தீங்கன்னா வந்து நல்ல மருத்துவ குணம் இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த ரவா எதுக்கு சேர்க்குறோன்னா அள்ளி அரிசி மட்டும் நம்ம போட்டு தனியாக செஞ்சோம்னா குழகுழன்னு இருக்கும். இது ரவா சேர்த்தோம்னா அந்த கொஞ்சம் குழகுழப்பு எடுத்து நல்லா பொல புலன்னு நம்ம வந்து உப்புமா மாதிரியே சூப்பராக கிடைக்குங்கிறதுக்காக தான் சேர்க்குறோம். இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு, இப்போ உப்புமாவுக்கு தேவையான அள்ளி அரிசியை போட்டுப்போம். பாருங்க நம்மளோட உப்புமா பார்த்தீங்கன்னா நல்லா குழ குழன்னு வர ஆரம்பிச்சிச்சு. பாருங்க சீக்கிரமாக வேக ஆரம்பிச்சிச்சு நல்லா அரிசி, அள்ளி அரிசிலாம் பார்த்தாலே எப்படி தெரிஞ்சு பாருங்க, நல்லா பார்க்கும்போது அப்படியே சாப்பிடணும்னு தோணுது. அப்படியே வாசனை வர கம்ம கம்மனு வீசுறது இல்லை. அள்ளி அரிசி பார்த்தீங்கன்னா சீக்கிரமா வெந்துடும், ஏன்னா அது வந்து கடுகு சைஸ்ல தான் இருக்குது. அள்ளி அரிசி உப்புமா செம்மையா ரெடி ஆயிடுச்சு. இப்ப அள்ளி எடுத்து சாப்பிட்டுட்டு சுவைக்க போறோம். இப்ப பாருங்க எப்படி இருக்கு பாருங்க, ஐயோ வாசனை அப்படியே வேற லெவல்ல இருக்கு பாருங்க. இந்த அரிசியை பாருங்க, அப்படியே உள்ள பாருங்க அந்த அரிசி, அந்த புழுங்க அரிசிலாம் பார்த்தாலே தனியா தெரியுது. அந்த அள்ளி அரிசி உப்புமா செம்மையா ரெடி ஆயிடுச்சு. இப்ப சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிடுவான். இந்த அள்ளி அரிசியில நிறைய மருத்துவ குணம் இருக்குது, அது என்னன்னு நீங்களே கூகுள்ல சர்ச் பண்ணுங்க. உண்மையா சொன்னாங்க, இது வந்து சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா இந்த கடுகு நிறைய போட்டு கடிச்சு சாப்பிட்டு விட்டுருக்கோம், கர 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 அந்த மாதிரி இருக்குது இந்த அரிசி. அது மட்டும் இல்லை லைட்டாக வந்து லைட்டாக கசக்குது இந்த அரிசி. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மாதிரி நல்லா மருத்துவம் உள்ள ஐட்டமாக சேர்த்து சாப்பிட்டோம்னா ரொம்ப நாள், ஒரு 100 வருஷத்துக்கு மேலேயே நீங்கள் வாழலாம். பாருங்கள் உப்புமா பாருங்கள் அப்படி தட தட தடதுன்னு செம்மையாக ரெடியாக இருக்கு. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இது கண்டிப்பாக விடுறான், மீண்டும் செஞ்சு பாருங்கள். அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட் நல்லா இருக்குது, ஆனால் லைட்டாக கற்றுக்குது அவ்வளோவா உள்ளலாம். இதை நீங்கள் வந்து உப்புமா தான் செய்யணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. இதை நீங்கள் வந்து மாவோட சேர்த்து அரைச்சி அதில் கூட நீங்கள் இட்லி ஊற்றி சாப்பிட்லாம். ஏன்னா வந்து இது உப்புமா மாரி செஞ்சீங்கன்னா அந்த கடுகு மாரி தெரியுது. நம்ம மாவா அரைச்சிட்டோம்னு வச்சுக்கலாம், எதுவுமே தெரியாது, நல்லா சூப்பராக இருக்கும். இதில் நீங்கள் வந்து வடை கூட செஞ்சு சாப்பிட்லாம். நீங்களும் இந்த மாதிரி உப்புமா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட வில்லேஜ் ஃபுட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.